வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப 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 நாளுக்கு அப்புறமேட்டா ஒரு புது விதமான ஒரு ட்ராமாவை கொண்டுட்டு வந்திருக்கேன். பேக் டு ஃபார்ம் நம்ம போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி இது பார்த்த ஸ்டோரியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஜாப்பனீஸ் ட்ராமா 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ராமா நேம் ஆஷி கேர்ள். இந்த ட்ராமாவில் அப்படி என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லவா, ஹிஸ்டாரிக்கல் இருக்குது, காமெடி இருக்குது, ஸ்கைஃபை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸும் இருக்குது. இந்த சேனல் அதுக்கு முன்னாடி நீங்கள் 18+ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அடியோட அழிச்சு மறந்துடுங்க. ஏன்னா ஒரு சீன் கூட இதில் அது மாதிரி வரப்போறதில்ல. எபிசோட் 1 போகலாம். அப்படியே ஒரே பனி மூட்டமாக இருக்குது, போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எதிரிகள் படை வந்து கண்ணுக்கே தெரியல. யாருங்கன்னா நம்ம ஹீரோவோட படைக்கு தான். ஹீரோ வந்து யாருன்னு சொல்கிறேன், அவங்க ஒரு எகிரி எகிரி குதிச்சுட்டு இருக்கா இல்லை, அவள் தான் நம்மகிட்ட ஹீரோயின். அவளை சூப்பராக தயார்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த நிலமையில் எதிரிகள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கத்திக்கிட்டு ஐயோ அம்மான்னு ஓடுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு குதிரை அப்படியே போயிட்டே இருக்குது. அதுதான் நம்ம ஹீரோ. உடனே ஹீரோ என்ன சொல்கிறா, நான் அவங்க பின்னாடி வரேன், நான் அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு அங்கேருந்து ஒரு வேகம் எடுக்கிறா. நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ட்ரூப் பார்த்தீங்கன்னா 1000 தான் இருப்பாங்க, ஆனால் எனிமீஸ் கிட்ட 3000 பேர் இருப்பாங்க. கஷ்டம் தானே. ஹீரோயின் அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓடி வரதை காமிக்கிறாங்க. ஃபுட் சோல்ஜர் அவளோட நேம். ஏன்னா அந்த காலை வச்சுட்டு அவள் அப்படி ஓடுவா, அதனாலே அந்த ஃபுட் சோல்ஜர்ஸ்னு ஒரு ட்ரூப்பே இருப்பாங்க. ஆக்சுவலாக ஓடு ஓட என்ன ஆகுது, நில்லுங்க நானும் வர அப்படின்னு அப்படியே எகிரி இப்படி குதிக்கிறா, ஸ்லிப் ஆகி அப்படியே பொத்தனை விழுறா. கிளாஸ் ரூமில் இருக்கா, அவ்வளோ தூக்கு தருந்துருக்கா பய போல. உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, லஞ்ச் பிரேக்லாம் வருது, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு போகிறான். ரெடியாகி அவள் சூப்பராக ஓடுவா, ஒரு அத்லெட் வேற. உடனே இதை வாத்தி எட்டருந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணு ஓடுறதை தவிர எல்லாத்துலேயும் ஸ்லோ தான், ஆனால் அது ஓடுறதுல மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாரு. வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்காவ. ரொம்ப தூரமாக அவள் சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு வருவாள். அண்ட் அவங்க அம்மா வந்து ஒரு டாக்டர், கிளினிக் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து அப்படியே வீடை பார்த்துக்கிறாரு. சைடில் எதுனா பிஸ்னஸ் பண்ணுறாரான்றதெல்லாம் தெரியல. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குலாம் போல, இந்த வீட்டுக்குள்ளே ஆராய்ச்சியே ஒன்று வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஜந்து அவன். ஒரு பக்கம் அவங்க அப்பா குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த டைமிங் முடிய போகுது, அம்மா வந்துடுவாங்க வேலை முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்கிறாரு. சீக்கிரம்ப்பா பசிக்குது அப்படின்னோடனே இவளுக்கு ஃபேவரட் ஆனதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து தம்பியை தட்டிட்டு போகிறா. என்னடா பண்ணுற அப்படின்னு பார்த்தா, டேய் இல்லடா இல்லடா உன்னை நான் அப்படி சூசைட் பண்ணிக்க விடமாட்டேன் அப்படின்னு பிடிச்சி எழுக்கிறா. ஹேய் யார் நீ சூசைட் பண்ணிக்க போனா, விடுறி அப்படின்றான். என்னடா அப்புறம் என்ன கையில் கத்திலாம் வச்சுருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது டைம் ட்ராவல் மிஷின் அப்படின்னு போட்டு உடைக்கிறான். எஸ் நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு உன்னோட ஆராய்ச்சி வளர்ந்துருக்கா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு உட்காந்துட்டு அந்த கத்தி அப்படி உருவிடுவா. இல்லை வேணாம் அப்படின்றான். அப்படியே மறைஞ்சிடுறான், வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிடா. என்ன இடம் வந்து நான் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு, இதை நான் ரொம்ப டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல அண்ட் ரொம்ப ஷார்ட்டாகவே போயிடுறேன். இந்த அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டால, ஸோ அங்கே இருக்கவங்க வந்து ஆமா நீ யார், அவரோட பையனா இவரோட பையனா அப்படின்னு கேட்க, ஆமாம் போல்டா நான் அவரோட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஆ அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சோல்ஜர் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. இவளை இந்த ட்ரூப் இப்போ அப்படியே ஃபார்வர்ட் ஆகுறாங்க. இவன் அங்கேருந்து குளுடுன்னு ஓடி போய், எப்போ நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்ட்டு பார்த்து அப்படியே நைட் ஆகிடுது. தூங்குறா, தூங்கியிருந்தோடனே செம்ம பசி இவளுக்கு, மஷ்ரூம் பார்க்குறா. இதையாச்சும் போய் சாப்பிடுவோம், என்ன பண்ணுறதுன்னு கிட்ட போகிறா. அங்கே நம்ம ஹீரோ வரார். யார் நீ இங்கேருந்து வர, மவுண்டெயின்லேருந்து அந்த சைட்லேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் அவரோட பையன் அப்படின்ற மாதிரி இவன் பொண்ணுற விஷயத்த சொல்ல மாட்டான், ஏன்னா பொண்ணுங்கள்லாம் வந்து சண்டைக்கு போகக்கூடாது இல்லை. சரி இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னதுக்கு, ரொம்ப பசிக்குது சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு போறியா, சரி சாப்பிடு அப்படின்ட்டு இவர் உட்கார்றாரு. அதை எடுத்து இப்படி வாயில் போடுவா, மென் இப்படி முழுங்கிறதுக்குள்ளே அதை சாட்டனா நீ செத்துருவ அப்படின்னதும் அப்படியே துப்பிடுறா. அதை எப்போ தான் சொல்லுவாங்களா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சரி அந்த மவுண்டெயின்லேருந்து வந்தேன்னு சொன்னால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே இவன் அங்கே ட்ரூப்பில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுறா. என்னது அவர் இன்னும் உயிரோடு இருக்காரா, ஆமா சரி நீ கிளம்பு அப்படின்னு குதிரை எடுக்கிறாரு. நானும் வர இருங்க இருங்க அப்படின்னு கத்தரா இவருமான குதிரையில போயிட்டே இருக்காரு. இவதான் வந்து ஃபுட் சோல்ஜர்ல வேற லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல பாவப்பட்டு நிறுத்திடுறாரு. சொல்லு அப்படின்னது, என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னதும் ரெண்டு பேரும் போறாங்க அந்த ட்ரூப்பை தேடி. பக்கா கிமிஸ் அம்மா அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும். அவரோட பேர் தான் அது. உடனே குதிரையை விட்டே இருங்க, எல்லாரும் அப்படியே வணங்குறாங்க. மன்னிச்சிடுங்க, நிறைய படம் இருந்ததால கொஞ்சம் பேர் நாங்கள் இருந்ததும் வேற வழியா தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு உடனே, எனக்கு உங்கள் நிலைமை புரியுது, நீங்கள் எல்லோரும் கோட்டைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்காகவே அவ்வளோ தூரம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்குறா ஹீரோயினை. அதாவது பையன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் எப்போ வேணாலும் கோட்டைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஜாலியாகிடுது. இப்போ எல்லோரும் வந்து வில்லேஜுக்கு போகிறாங்க. அவ்வளோ நாள் இந்த வாரில் பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, எல்லோரும் ஆடுறாங்க, ஃபேமிலி கூட கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் நீ ஆமாம் இது உங்கள் பையன் தானே அப்படின்னு கேட்டதும் அங்கே இருந்தவங்க அவங்கள்டே பார்க்குறாங்க. தீந்தது, இவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம சோழி இங்கே முடிஞ்சிருமே அப்படின்னு உடனே என்னோடய பையன்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நான் அப்படின்றா. நீ பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்டதும் ஆமாம் ஆமாம் அப்படின்றா. இங்கே உனக்கு எந்த தொந்தரவும் வராது,
என்னால் நீ என் பையன் இல்லைன்னு என்னால் அங்கே சொல்ல முடியல அப்படின்னதும் சாரி அப்படின்றா. அது மட்டும் இல்லாமல் என் பையன் அந்த போர் எப்போ இருக்குன்னு சொன்னாங்களோ அப்போவே இறந்துட்டான்னு எனக்கு தெரியும். பேசிட்டு அப்படியே வீடு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க. இந்த குட்டி பசங்களோட அண்ணன் தான் வந்து இறந்துட்டான், அதாவது அந்த போரில் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீரோயின் வந்திருக்காள் அதுக்கு பதிலாக. நீங்கள் யார் அப்படின்னு அந்த குட்டி பசங்க கேட்டதும், உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு இந்த நாலு ரவா உருண்டை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, அவன் நாலுத்தையும் சாப்பிட்டுடுறா எனக்கு அப்படின்னு அந்த குட்டி பாப்பா வந்து கேட்டதும், ஏய் நம்ம நாட்டுக்காக போராடி இருக்காங்க அவங்க, எவ்வளோ சண்டை போட்டு வந்திருப்பாங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் உனக்கு அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சண்டையும் போடல எதுவும் பண்ணல, ஆனால் நம்மளை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் நினைக்க, போயிட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னதும் ரெண்டு பசங்களும் தேங்க்யூ அப்படின்னதும் கட்டி பிடிச்சி அழுகுறா. சரி சரி டைம் ஆகுது தூங்குங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. ரெண்டு பசங்களும் பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா கிமி ஹீரோட நேம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில் விடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன நல்லா பார்த்துக்கினதுக்கு அந்த சாண்டல்ஸ்க்கு அப்படின்னு ஒன்றுலாம் சொல்ல சொல்ல, இவங்களுக்கு மட்டும் தெரியுது இப்போ பொண்ணு அப்படின்ட்டு. ஆ கூடி சீக்கிரம் பார்க்கலாம், நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், இந்த கோட்டையில் நீ வந்து ஆசைப்படுறல சேரணுன்னு, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் கோட்டையில் போய் நிற்கிறா. அதான் வகாகிமி சொன்னார் இல்லை, நீ எப்போ வேணாலும் கோட்டைக்கு வரலான்ற மாதிரி என்னை வந்து வர சொல்லியிருந்தாங்க நவருங்க அப்படின்னதும், உனக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் இருக்காது, பார்க்க எப்படி இருக்கிற, உன்னை உள்ளே விடணுமா அப்படின்னதும், இவ்வளோ எவ்வளோ கேட்டு கேட்டு பார்க்குறா விடல, ஒரு குதிரை போகிற ஸ்பீடு தான், அதுக்குள்ளே அப்படியே என்டர் ஆகிடுறா. என்டர் ஆகி அங்கே ஒருத்தவங்களை பார்த்துட்டு வக்காகிமி அப்படின்னு ஓடுறா. ஓடி போய் பிடிச்சா அது வேற யாரோ, அது ஆக்சுவலாக வந்து ஹீரோ இருக்காருல்ல அவரோட கூட பிறக்காத தம்பி. சோல்ஜர்ஸ்லாம் வந்து பிடிச்சிடுறாங்க. இருங்க நாங்கள் கொண்டுட்றோம் அப்படின்னதும், இருங்க இருங்க இருங்க, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிடுச்சு, எடுத்துன்னு போய் வெளியே விட்டுருங்க அப்படின்றதும், ஒரு நிமிஷம் வக்கா கிமி வக்கா கிமி நம்ம கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே குண்டுக்கிட்ட தூக்கி அவளை வெளியே போட்டுட்டுறாங்க. வக்கா கிமி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் அவள் அவங்க வீட்டுக்கு போனாலா இல்லையா, வேற என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடாக இருங்க. அண்ட் லெட்ஸ் சங்கிங்கம் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.